குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள பொட்டல்புதூரைச் சேர்ந்தவர் கந்தசாமி. வயது 55, பார்வையற்றவர். தற்போது பாவூர் சித்திரத்தில் வசித்து வருகிறார். ரேஷன் அட்டை பொட்டல்புதூரில் இருப்பதால் மாதந்தோறும் அங்கு சென்று அரிசி சர்க்கரை வாங்கி வருவார். வழக்கம் போல இன்று மனைவியுடன் பொட்டல்புதூர் சென்று 5 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் சர்க்கரை வாங்கினார். இருவரும் அகஸ்தியர்பட்டியிலிருந்து பாவூர் சித்திரம் செல்லும் அரசு பஸ்ஸில் ஏறினர். கண்டக்டர் பழனிசாமி கந்தசாமிக்கு பார்வையற்றவருக்கான இலவச பயணச்சீட்டு வழங்கினார். 5 கிலோ ரேஷன் அரிசி இருந்த பையை பார்த்தார். அதற்கு லக்கேஜ் வாங்க வேண்டும் என்றார். வெறும் 5 கிலோ பைதானே வைத்திருக்கிறேன், இதற்கு எதற்காக லக்கேஜ் என கந்தசாமி கேட்டுள்ளார். அதற்கு கண்டக்டர் லக்கேஜ் டிக்கெட் வாங்கித்தான் ஆக வேண்டும் என கூறியதாக கூறப்படுகிறது. ஆனால் கந்தசாமி லக்கேஜுக்கு டிக்கெட் வாங்க மறுத்தார். இதனால் கந்தசாமி அவரது மனைவியை திருமலைபுரத்தில் பாதியிலேயே இறக்கிவிட்டார் கண்டக்டர். பார்வையற்ற கந்தசாமி நடுவழியில் சிரமப்பட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறி சென்றிருக்கிறார். இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பரவியது. மனிதாபிமானமற்ற செயலில் ஈடுபட்ட பஸ் கண்டக்டர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பறந்தன. புகாரின் பேரில் போக்குவரத்துக் கழக அதிகாரிகள் விசாரித்தனர். பார்வையற்ற நபரை நடுவழியில் பஸ்ஸிலிருந்து டிரைவர் கண்டக்டர் இறக்கிவிட்டது உறுதியானது. டிரைவர் தற்காலிக ஊழியர் என்பதால் பணி நீக்கம் செய்யப்பட்டார். கண்டக்டர் பழனிசாமியை சஸ்பெண்ட் செய்து அதிகாரிகள் உத்தரவிட்டனர்.